ஐபிஎல் 2022ல மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச் என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்க போறோம். இந்த மேட்ச் நடந்த எல்லா விஷயங்களையும் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ரிவைண்டா பார்க்கலாம். அப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த மேட்சோட ஆரம்பத்துல வந்து சிஎஸ்கே அணி தான் வந்து டாஸ் வின் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் போலிங் சூஸ் பண்ணிட்டு ஆப்போனன்ட் டீமான மும்பை கிட்ட வந்து பேட்டிங் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஐபிஎல் ரசிகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து பெருமளவு எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்னா ஐபிஎல் அப்படின்னாலே வந்து ஒரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸும் இன்னொரு பக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸும் வந்து அவங்கவுங்க டீம் விளையாடுறத பார்க்க ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டு டீமும் இன்னைக்கு மோதிக்குது அப்படின்றப்ப பெருமளவு வந்து எதிர்பார்த்த ஒரு மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். அப்படிதான் பாத்தீங்கன்னா மும்பை அணி வந்து அப்படி பேட்டிங்ல இறங்கினதுமே பாத்தீங்கன்னா இந்த டீமோட கேப்டனா இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா அவர் வந்து டக் அவுட் ஆனது மும்பை ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு பெருமளவு ஒரு சோகத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அடுத்த பிளேயரா வந்து இறங்கின இஷன் கிஷன் அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவருமே வந்து டக் அவுட் ஆனாரு. இப்படி ஸ்டார்டிங்கே வந்து மும்பை அணியில ரொம்பவே டல்லா இருக்கு, எப்படி இவங்க விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த டீம்ல ஒரு ரெண்டு பிளேயரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க. இவங்களால தான் இந்த டீம்ல அதிக ஸ்கோர் வரதுக்கு இவங்க ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். திலக் வர்மா இவர் தான் வந்து கடைசியா விளையாண்ட ஒரு பிளேயர். அவர் வந்து பாத்தீங்கன்னா 43 பாலுக்கு 51 ரன் வரைக்கும் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் இவர் வந்து பாத்தீங்கன்னா 21 பாலுக்கு 32 ரன் வரைக்கும் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த டீம்ல இருக்கக்கூடிய ரித்திக் இவர் வந்து பாத்தீங்கன்னா 25 பாலுக்கு 25 ரன் எடுத்திருந்தாரு. அதாவது இவர் நிறைய சிங்கிள் ரன்னாவே ஓடினாரு. இந்த டீம்ல இருக்கக்கூடிய மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்களாம் வந்து கம்மியான ஸ்கோர்ஸ் மட்டுமே எடுத்திருந்தாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா 20 ஓவரோட முடிவுல மும்பை அணியில 155 ரன் வரைக்கும் எடுத்திருந்தாங்க. 7 விக்கெட் வந்து உங்க டீம் விழுந்துட்டுச்சுங்க. 156 எடுத்தா நீங்க வின்னு அப்படின்னு சொல்லி சென்னை டீம் கிட்ட கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா அதாவது மும்பை இந்தியன்ஸ் டீம்ல எப்படி ஸ்டார்டிங் இறங்கின பிளேயர் உடனே அவுட் ஆகி போனாங்களோ அதே மாதிரி இந்த டீம்ல இறங்கின ருத்ராஜ் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பாலே வந்து டக் அவுட் ஆகி வெளியே போனது வந்து ரசிகர்களுக்கு மத்தியில் பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து அப்படி அவுட் ஆனவனே வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆனா சிஎஸ்கேலயே வந்து ஃபர்ஸ்ட் பிளேயர் அவுட் ஆனதுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சோகத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பிளேயரா வந்து உத்தப்பா அவர் வந்து இறங்கியிருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 25 பாலுக்கு 30 ரன் வரைக்கும் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த டீம்ல பாத்தீங்கன்னா ராய்டு இவரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க. இந்த டீம்லயே அதிக ஸ்கோர் எடுத்தது இவர் தான். 35 பாலுக்கு 40 ரன் வரைக்கும் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த டீமோட கேப்டனா இருக்கக்கூடிய ரவீந்திர ஜடேஜா அவர் வந்து பாத்தீங்கன்னா 8 பாலுக்கு 3 ரன் மட்டுமே எடுத்திருந்தாரு. ஆனா தலைனா தலைதான்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடைசியா பினிஷரா இருந்தவர் தான் நம்ம எம் எஸ் தோனி அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா 13 பாலுக்கு 28 ரன் வரைக்கும் எடுத்திருந்தாரு. இப்படி இந்த டீம்ல நிறைய பேர் ரொம்ப சூப்பரா விளையாட ஆரம்பிச்சாங்க. அப்படி சிஎஸ்கே அணியில விளையாடின எல்லா பிளேயர்ஸுமே வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா 20 ஓவரோட முடிவுல 156 ரன் வந்து எடுத்திருந்தாங்க. 7 விக்கெட் வந்து இவங்க டீம் விழுந்துருந்துச்சுங்க. 3 விக்கெட் வித்தியாசத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இந்த மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் வந்து பொதுவா மக்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னா வந்து யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. காரணம் என்னன்னா அதாவது இந்த ஐபிஎல் 2022 ஸ்டார்ட் ஆனதுல பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸா இருக்கட்டும் இந்த ரெண்டு டீமுமே வந்து கொஞ்சம் டல்லாவதே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த ரெண்டு டீம் இறங்குது அப்படின்றப்ப யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு நிறையவே இருந்துச்சுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணது சிஎஸ்கே ரசிகர்கள் நிறைய பேருக்கு பெரும் ஒரு சந்தோஷத்தை கிரியேட் பண்ணிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ச்லயாவது இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த மேட்ச்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.